வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. ரொம்ப சூப்பராக இங்கே ரெண்டு பாஸ்கெட் மாதிரி ஏதோ இருக்கே, இதை நம்ம எப்படி பண்ணோம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதில் நம்ம யூஸ் பண்ண லேஸ் அண்ட் சாட்டின் ரிப்பன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி தான். ஒரு தடவை நம்ம வாங்கினோம்னா மினிமம் ஒரு 7-8 தடவை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட் பாஸ்கெட் ஆர்கனைசருக்கு இந்த மாதிரி ஒரு காலியான லிக்விட் டிடர்ஜென்ட்டோட பாக்ஸ் எடுத்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் மார்க்கர் வச்சு நம்ம எங்கே கட் பண்ண போகிறோமோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ்கெட் ஷேப்பில் இதை வரைஞ்சிண்டு அதுக்கு நடுப்புற ஏதோ ஒன்று எந்த ஒரு மூடியாக இருந்தால் கூட ஓகே, அதை வச்சு இன்னொரு ரவுண்ட் இப்படி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இதே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்து இந்த சைடும் இப்படி பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இதை ஒரு கட்டர் வச்சுண்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கோணலாக எடுத்துனாலும் அப்புறம் இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு பொறுமையாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு லிக்விட் இதோடது, இது கம்ஃபர்ட்டோடது. இப்போ வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கட் மாதிரி ஒரு ஷேப் வந்தாச்சு. இது உள்ள நம்ம சாட்டின் ரிப்பன் இப்போ சுத்த போகிறோம், இங்கே கலர் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாஸ்கட்டுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கோம், இது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே இந்த குட்டி பாஸ்கெட்டுக்கு நம்ம வந்து இந்த சாட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த ஹேண்டிலுக்கு வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டு எட்ஜஸ் மட்டும் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ இந்த எட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைடில் இருக்கிற ஹேண்டிலுக்கு சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எட்ஜை வந்து நல்லா திரும்ப ஒரு கம் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு கூடையும் நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒன்றுத்துக்கு சாட்டின் ரிப்பன் போட்டு கீழே கலர் பண்ணியிருக்கோம், ஒன்றுத்துக்கு ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த லேஸை வந்து நாம் இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி இதை ஃபர்தராக லைட்டாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம லேஸ் ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் நடுப்புற வந்து இந்த இதை வந்து இங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாஸ்கெட்டுக்கு லேஸ் ஒட்டியாச்சு, இந்த ஸ்டோன்ஸை இதில் ஒட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக நம்ம டிடர்ஜென்ட் இருந்து யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ க்யூட்டாக இந்த ரெண்டு பாஸ்கெட் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்னோடய பூஜா ரூமுக்கு டெய்லி தீபம் ஏற்றுறதுக்கான தீபம் எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் திரிநூல், கை தொடச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஷ்யூ, இதை வச்சு என்னோட பூஜா ரூமுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய டாட்டர் கேட்டிருக்கா, அவளுக்கு அவளோட திங்ஸை குட்டி குட்டி திங்ஸை இதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம்
இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக ரெண்டு பாஸ்கெட் நமக்கு ரெடி ஆயிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.